Hi friends, welcome to Harnishini HD. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயம் வந்து நடிகை கௌதமி நடிச்ச திரைப்படங்களை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாரும் இருந்தா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போறோம். கௌதமி அறிமுகமான முதல் திரைப்படம் வந்து எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் 1988 ரஜினிகாந்த் பிரபு இணைந்து நடித்து வெளியான குரு சிஷியன் திரைப்படத்தில் தான் அறிமுகமானாங்க. அடுத்த திரைப்படம் வந்து ராமராஜனுடன் இணைந்து நடித்த எங்க ஊர் காவல்காரன். இந்த திரைப்படம் வந்து நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்த திரைப்படம். அடுத்த திரைப்படம் வந்து பிரபு நடிப்பில் வெளியான ரத்ததானம். அடுத்த திரைப்படம் வந்து ராமராஜன் நடிப்பில் வெளியான நம்ம ஊர் நாயகன். அடுத்த திரைப்படம் வந்து கார்த்திக் நடிப்பில் வெளியான காளிச்சரண். அடுத்த திரைப்படம் வந்து சத்யராஜ் நடிப்பில் வெளியான புதிய வானம். அடுத்த திரைப்படம் வந்து பாண்டியராஜன் நடிப்பில் வெளியான வாய்க்கொழுப்பு. அடுத்த திரைப்படம் வந்து பிரபு நடிப்பில் வெளியான பிள்ளைக்காக. அடுத்த திரைப்படம் வந்து ராமராஜன் நடிப்பில் வெளியான பொங்கி வரும் காவேரி. அடுத்த திரைப்படம் வந்து ராமராஜன் நடிப்பில் வெளியான எங்க ஊர் மாப்பிள்ளை. அடுத்த திரைப்படம் வந்து கமலஹாசன் நடிப்பில் வெளியான அபூர்வ சகோதரர்கள். அடுத்த திரைப்படம் வந்து அர்ஜுன் நடிப்பில் வெளியான எங்க என் தங்கை. அடுத்த திரைப்படம் வந்து ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான ராஜா சின்ன ரோஜா. அடுத்த திரைப்படம் வந்து விஜயகாந்த் நடிப்பில் வெளியான ராஜ நடை. அடுத்த திரைப்படம் வந்து விஜயகாந்த் நடிப்பில் வெளியான தர்மம் வெல்லும். அடுத்த திரைப்படம் வந்து ராம்கி நடிப்பில் வெளியான பெண் புத்தி முன்புத்தி. அடுத்த திரைப்படம் வந்து ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான பணக்காரன். அடுத்த திரைப்படம் வந்து சத்யராஜ் நடிப்பில் வெளியான வாழ்க்கை சக்கரம். அடுத்த திரைப்படம் வந்து சீதா. அடுத்த திரைப்படம் வந்து சத்யராஜ் நடிப்பில் வெளியான உலகம் பிறந்தது எனக்காக. அடுத்த திரைப்படம் வந்து விஜயகாந்த் நடிப்பில் வெளியான சந்தன காற்று. அடுத்த திரைப்படம் வந்து பிரபு நடிப்பில் வெளியான அதிசய மனிதன். அடுத்த திரைப்படம் வந்து ராமராஜன் நடிப்பில் வெளியான ஊரு விட்டு ஊர் வந்து. அடுத்த திரைப்படம் வந்து சத்யராஜ் நடிப்பில் வெளியான வேலை கிடைச்சாச்சு. அடுத்த திரைப்படம் வந்து பாக்கியராஜ் நடிப்பில் வெளியான அவசர போலீஸ் 100. அடுத்த திரைப்படம் வந்து நல்லதை நாடு கேட்கட்டும். அடுத்த திரைப்படம் வந்து முரளி நடிப்பில் வெளியான நம்ம ஊரு பூவாத்தா. அடுத்த திரைப்படம் வந்து பிரபு நடிப்பில் வெளியான ராஜா கைய வச்சா. அடுத்த திரைப்படம் வந்து ராம்கி நடிப்பில் வெளியான வாழ்ந்து காட்டுவோம். அடுத்த திரைப்படம் வந்து ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான தர்மதுரை. அடுத்த திரைப்படம் வந்து நிகழ்கள் ரவி நடிப்பில் வெளியான அபூர்வ நாகம். அடுத்த திரைப்படம் வந்து அருண் பாண்டியன் நடிப்பில் வெளியான அதிகாரி. அடுத்த திரைப்படம் வந்து பாக்கியராஜ் நடிப்பில் வெளியான ருத்ரா. அடுத்த திரைப்படம் வந்து சரத்குமார் நடிப்பில் வெளியான காவல் நிலையம். அடுத்த திரைப்படம் வந்து ரகுமான் நடிப்பில் வெளியான நீ பாதி நான் பாதி. அடுத்த திரைப்படம் வந்து சத்யராஜ் நடிப்பில் வெளியான ரிக்ஷா மாமா. அடுத்த திரைப்படம் வந்து நிகழ்கள் ரவி நடிப்பில் வெளியான பிரம்மச்சாரி. அடுத்த திரைப்படம் வந்து சரத்குமார் நடிப்பில் வெளியான சிவந்த மலர். அடுத்த திரைப்படம் வந்து சரத்குமார் நடிப்பில் வெளியான பெரிய கவுண்டர் 1. அடுத்த திரைப்படம் திலகம். அடுத்த திரைப்படம் வந்து ராமராஜன் நடிப்பில் வெளியான மனசுக்கேத்த மகாராசா. அடுத்த திரைப்படம் வந்து ராமராஜன் நடிப்பில் வெளியான பொண்ணுக்கேத்த புருஷன். அடுத்த திரைப்படம் வந்து சத்யராஜ் நடிப்பில் வெளியான மகுடம். அடுத்த திரைப்படம் வந்து பட்டணத்து ராணி. அடுத்த திரைப்படம் வந்து ரகுமான் நடிப்பில் வெளியான மாப்பிள்ளை வந்தாச்சு.
அடுத்த திரைப்படம் வந்து கமலஹாசன் நடிப்பில் வெளியான தேவர் மகன். அடுத்த திரைப்படம் வந்து விஜயகாந்த் நடிப்பில் வெளியான செந்தூர பாண்டி. அடுத்த திரைப்படம் வந்து ராம்கி நடிப்பில் வெளியான ஆத்மா. அடுத்த திரைப்படம் வந்து கார்த்திக் நடிப்பில் வெளியான சின்ன கண்ணம்மா. அடுத்த திரைப்படம் வந்து சத்யராஜ் நடிப்பில் வெளியான ஏர்போர்ட். அடுத்த திரைப்படம் வந்து டி ராஜேந்தர் நடிப்பில் வெளியான ஒரு வசந்த கீதம். அடுத்த திரைப்படம் வந்து முரளி நடிப்பில் வெளியான சத்யவான். அடுத்த திரைப்படம் வந்து விஜயகாந்த் நடிப்பில் வெளியான ஆனஸ்ட் ராஜ். அடுத்த திரைப்படம் வந்து கமல் நடிப்பில் வெளியான நம்மவர். அடுத்த திரைப்படம் வந்து கமல் நடிப்பில் வெளியான குருதி புனல். அடுத்த திரைப்படம் வந்து பிரபு நடிப்பில் வெளியான இனியவளே. அடுத்த திரைப்படம் வந்து கமலஹாசன் நடிப்பில் வெளியான பாபநாசம்.